கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாள் காலையும் 7 மணிக்கு 70 நாட்கள் வேதத்திலிருந்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார். உபாகமம் 8:18 உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். அண்ட் யூ ஷல் ரிமெம்பர் த லார்ட் யுவர் காட், ஃபார் இட் இஸ் ஹீ ஹூ கிவ்ஸ் யூ பவர் டு கெட் வெல்த், தட் ஹீ மே எஸ்டாப்ளிஷ் இஸ் கவனன்ட் விச் ஈ ஸ்வோர் டு யுவர் ஃபாதர்ஸ் ஆஸ் இட் இஸ் திஸ் டே. அவர் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை நினைக்கிறவர் மாத்திரமல்ல, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர். பிரியமானவர்களே, ஐஸ்வர்யம் அதாவது ப்ராஸ்பரிட்டி என்று சொல்லப்படுவது ஒருவேளை நாம் நினைப்பது போல சாதாரணமான ஒரு உலக பிரகாரமான காரியமாக இருந்தாலும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஊழிய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே வெற்றி பெறுவதற்கான பல நிலைகளில் தேவைப்படுகிறது. ஆண்டவர் சத்துரு களவாடின உங்களை விட்டு எடுத்து கொண்டு போன அனைத்து பொருளாதாரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் திரும்பவும் சம்பாதிப்பதற்கான பலனை தரப்போகிறார். எதை வைத்து தெரியுமா? நாம் அவரை நினைக்க வேண்டும். பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை அவர் உறுதிப்படுத்தப் போகிறார், கண்டிப்பாய் உறுதிப்படுத்துவார். அப்ரஹாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் தன் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை நினைத்து தன்னுடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கப் போகிறார். ஒன்று மாத்திரம் செய்ய வேண்டும், சம்பாதிக்கிறனான பலனை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். உங்கள் பலவீனம் 1000 இருக்கலாம், ஆனாலும் உங்கள் பலவீனத்தில் அவர் பலன் விளங்கும். தைரியமாய் முன்னேறி செல்லுங்கள். உங்கள் கடன்களை மாற்றுவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், நீங்கள் மீதி துணிக்கைகள் எடுக்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். முன்னிருந்ததை விட நீங்கள் செழிப்பாய் இருப்பீர்கள். இயேசு சொன்னார், நான் சொன்னேன். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.